முடியெல்லாம் நிறைத்து முக்கால் கிளடாகி நிறைபோக மைபூசி நாடு வந்து நாலு பேர் மதிக்கும் நல்லதோர் மாப்பிளைக்கு 400,000 வாங்காரோ சீர். பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், வெளிநாட்டு மோகம், வெளிநாட்டுக்கு சென்றதனாலே காலச்சூழ்நிலையினாலே வெளிநாட்டுக்கு சென்றவர்களினுடைய குடும்பங்களினுடைய அவலநிலை கூட என்னுடைய கவிதையிலே வந்திருக்கின்றது. இந்த நல்ல சிறுகதைகள் என்பதனூடாக நீங்கள் இதை குறிப்பிட வருகிறீர்கள். மிக கடினமான காரியம் அந்த பிள்ளை தமிழை பாடுவது. ஏனெனில் பழம்பெரும் கவிஞர்கள் புலவர்கள் பாடிய ஒரு இலக்கியமோ இலக்கிய வடிவம் அது. என்னுடைய கட்டுரைகள் பெரும்பாலும் வாசித்தால் தெரியும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பெண் ஒரு பொழுதும் அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது என்ற கோட்பாட்டை உடையவள் நான். மரபுலிருந்து வேறு கொஞ்சம் விலகி சென்று நாட்டார் வழக்காட்டியலை பின்பற்றி அந்த பிள்ளை தமிழை நாங்கள் எழுதியிருக்கிறோம் இருவரும் சேர்ந்து. வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு எழுதுங்கருங்கள் சிறப்பு நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கிறோம். புத்தகங்களை தேடி ஒவ்வொரு வாரமும் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். புத்தகங்கள் தரக்கூடிய வாசிப்பு அனுபவத்தை உங்களுடைய இல்லத்திரைகளுக்கும் அழைத்து வருவதன் வாயிலாக உங்களையும் அந்த நூல்களை தேடும் வகையிலே இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறோம் என்பதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. வாரம் ஒரு புத்தகத்தினுடைய அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த புத்தகத்தினுடைய பெயர் நிலவும் சுடும். நிலவு என்று சொன்னால் நிலவனுடைய குளிர்ச்சி எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனுடைய தன் ஒளி, நிலவு ஒளி வீசுகிற போது அந்த நில ஒளியில் இருந்து எங்களுடைய கதைகளை பேசுவது என்பது அழகானது. அந்த நிலவு தரக்கூடிய ரம்யமான சூழலில் இருந்து கொண்டு நட்சத்திரங்களை தேடுவது என்பதும் அழகானது. இப்படி இருக்க நிலவுக்கு நாங்கள் உருவகித்து வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் பலவாறாக இருக்கும். குளிர்ச்சியை உருவகிப்போம், அழகை உருவகிப்போம், அமைதியை உருவகிப்போம். இப்படியாக நிலவை பல்வேறு அழகான விடயங்களுக்கு நாங்கள் பொருத்தி பார்க்கிற ஒரு வழக்கம் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த நிலவும் சுட்டாளப்படி இருக்கும். அந்த நிலவுக்கும் இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தளப்படி இருக்கும். இப்படியாகத்தான் இந்த நிலவும் சுடும் என்று அழைக்கப்படுகிற இந்த நூல் ஒரு சிறுகதை தொகுப்பாக இருக்கிறது. சொல்லுவார்கள் சிறுகதை என்று சொல்லுகிற போது இவற்றை நாங்கள் புனைவு இலக்கியங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். சிறுகதையாக இருக்கட்டும், ஏனைய நாவல்களாக இருக்கட்டும், அல்லது கட்டுரை தொகுப்புகளாக இருக்கட்டும், இவையெல்லாமே உரைநடை இலக்கியங்களாக எங்களுக்கு சொல்லுகிற விடயங்கள், இந்த சமூகத்தை வளப்படுத்துகிற விடயங்களாக இருக்கும். இப்படி இருக்கிற போது இந்த நிலவும் சுடும் என்று அழைக்கப்படுகிற இந்த சிறுகதை தொகுப்பை நாங்கள் ஒரு கற்பனையினுடைய வடிவம் என்று எடுத்துவிட முடியாது. ஏனென்றால் இதற்குள்ளே இருக்கக்கூடிய கதைகளை வாசிக்கிற போது நிச்சயமாக அன்றாடம் நாங்கள் காணுகிற மனிதர்கள், சாமானிய மனிதர்களுடைய பாடுகளை பேசுகிற சிறுகதைகளாக இவைகள் காணப்படுகின்றன. ஆக இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய விடயங்களை எடுத்து சொல்லுகிற போது, அவற்றை எடுத்து ஆளுகிற போது, அவை கற்பனை என்கிற ஒரு தளத்தில் இருந்து உண்மை என்கிற தளத்துக்குள்ளே பயணப்படுகின்றன. உதாரணமாக இந்த சிறுகதை புத்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 12 சிறுகதைகளுக்குள்ளே முதலாவது சிறுகதை ஒரு சிறுவனை பற்றிய சிறுகதை. தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு சிறு வயதிலே எப்படி அவன் பயணப்படுகிறான் என்பதை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய சிறுகதை. அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்திற்கு இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படியாகத்தான் நாங்கள் சிறுவர்களை வளப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையிலே உண்மைத்தன்மை, நேர்மை, அதனுடைய அடிப்படையிலே பயணிக்கக்கூடிய விடயங்களை பேசுகிற ஒரு சிறுகதை. அது மட்டுமன்றி பொதுவாக எங்களுடைய சமூகத்திலே ஒரு பார்வை இருக்கிறது, உழைத்து வாழுகிற போது அல்லது வறுமையினுடைய பிடியிலே நின்று கொண்டு உழைத்து வாழ முயற்சிக்கிற போது அவர்களை சந்தேக கண்ணோடு பார்க்கிற ஒரு மனநிலை இயல்பாக இந்த சமூகத்திலே ஒட்டி கொண்டு இருக்கிறது. அது உண்மையிலே வேதனையான விடயமும் கூட. ஆக இப்படியான சமூகத்தினுடைய பாடுகளை பாடுகிற, இந்த சமூகத்தினுடைய ஏழ்மையை பேசுகிற, சமூக நீதியை பேசுகிற, எங்களுடைய சமகாலத்தை பேசுகிற விடயங்கள் என்று சொல்லி இந்த புத்தகம் சொல்லி செல்லுகிற விடயங்கள், சொல்லி செல்லுகிற இந்த சிறுகதை தொகுப்பிற்குள்ளே காணப்படக்கூடிய சிறுகதைகள் நாங்கள் வாசித்து விளங்கி கொள்வதற்கு மிகப்பெரிய வித்தக புலமையெல்லாம் தேவையில்லை.
சொல்லுவார்கள், சாமானிய மக்களிடத்திலும் சென்று சேரக்கூடிய வகையிலே நாங்கள் இலக்கியங்களை எழுதுகிற போது, படைக்கிற போது அது அதனுடைய தளத்தை சென்றடைந்து விடுகிறது, அதனுடைய பணியை ஆற்றி விடுகிறது. இப்படியாக இந்த நிலவும் சுடும் என்று அழைக்கப்படுகிற இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ராஜினி தேவி சிவலிங்கம் அவர்கள். அவருடைய அடுத்த நான் நினைக்கிறேன் 5வது சிறுகதை தொகுப்பும் வெளிவர இருக்கிறது, நெய்தல் வாடை என்கிற பெயரோடு. இப்படியாக பல நூல்களை தந்திருக்கக்கூடிய ஒருவர், சிறுகதை தொகுப்புகள், கட்டுரைகள், இதற்கு அப்பாலே ஆசிரிய பணியிலே கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு மேலாக பயணப்பட்டு பிரதி அதிபராக கூட பயணப்பட்டிருக்கக்கூடிய ஒருவராகவே அந்த தளத்தில் இருந்து கொண்டு அவரையும் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வரவேற்கலாம், வணக்கம். ஈழத்தமிழ் இலக்கிய உலகின் முடிசூடா ராணியாக திகழ்கின்ற ராஜினி தேவி சிவலிங்கம் அவர்கள் 1957 ராமலிங்கம் நாகம்மா தம்பதிகளுக்கு 5வது மகளாக யாழ்ப்பாணத்தின் உடுவிலில் பிறந்தார். இவர் உடுவில் அமெரிக்க மிஷன் தமிழ் கிழவன் பாடசாலை, உடுவில் மகளிர் கல்லூரி மற்றும் சுன்னாகம் ராமநாதன் கல்லூரி ஆகியவற்றில் கற்று புலமையடைந்தார். தான் கற்ற கல்வி சமூகத்துக்கு அரணாக அமைக்க வேண்டும் என்கின்ற பெருவிருப்போடு ஆசிரிய பணியில் இணைந்து கிளிநொச்சி ராமநாதபுரம் மகா வித்தியாலயத்தில் 1986 தொடக்கம் 1992 வரை கடமையாற்றினார். பின்னர் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியில் ஆசிரிய பணி புரிந்து அங்கு பிரதி அதிபராக கடமையாற்றினார். சுமார் 30 வருட கல்வி பணியில் ஈடுபட்டு வந்த ராஜினி தேவி சிவலிங்கம் அவர்கள் இலக்கிய உலகிலும் தவிர்க்க முடியாத இடத்தை விட்டு நிரப்புகிறார். தனது கணவர் சிவலிங்கம் அவர்களோடு இணைந்து அச்சிவேலியில் அமைந்துள்ள காட்டுமலை கந்தசுவாமி பெயரில் இயற்றிய புதிய பிள்ளைத்தமிழ் இலக்கியம் இவருடைய இலக்கிய பயணத்தில் முதன்மை பெறுகிறது. நிலவும் சுடும், தடம் மாறும் பாதைகள், உதாரணம் எனது பெண்மை ஆகிய சிறுகதை தொகுப்புகளும் பல்துறைசார் கட்டுரை நூலும் இவருடைய எழுத்துக்களுக்கு உதாரணங்களாகும். 1998 கவிதைகள் மூலம் நமது மக்களோடு உரையாடத் தொடங்கிய எழுத்தாளரின் நெய்தல் வாடை என்கிற சிறுகதை தொகுப்பும், விடைபெறும் கழுகுகள் என்கிற குறுநாவலும் வருகிற ஆனி மாதம் 1ஆம் திகதி வெளியீடு காண இருக்கிறது. ஆசிரிய மாணவ உறவினை அர்த்தப்படுத்தி மாணவர்களுக்கு நல் வழிகாட்டியாக இருக்கிற நூலாசிரியர் அவரது கணவரோடு இணைந்து காட்டுமலை கந்தசுவாமி கோயில் புதிய பிள்ளைத்தமிழ், கந்தன் பக்தி பனவல்கள், காட்டுமலை முருகன் அருண்பாமாலை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி, ஒட்டிசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் சிவமாலை, உலவிக்குளம் சித்தி விநாயகர் உலவிக்குளமாலை, திருப்பள்ளி எழுச்சி ஆகியவற்றை இயற்றி உள்ளூர் கலைஞர்களின் பங்களிப்போடு அவற்றை இருவட்டுகளாக்கி வெளியிட்டு வைத்துள்ளார். தன் மாணவர்களை மகவுகளாக எண்ணி வாழ்ந்து நல் வழிகாட்டுவதோடு சமூக இருப்பினை தன்னுடைய படைப்புகள் மூலமாக பலப்படுத்தி வரும் எழுத்தாளர், ஓய்வு நிலை தமிழ் ஆசிரியர் ராஜினி தேவி சிவலிங்கம் அவர்களை அழைத்து வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. நிலவும் சுடும் என்கிற ஒரு வித்தியாசமான தலைப்போடு புத்தகத்தை தந்திருக்கிறீர்கள். பொதுவாக எல்லோரும் ஒரு நதி ஓடுகிறவோ நதியினுடைய ஓட்டத்திலே ஓடுவதாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சற்று தள்ளி நின்று அந்த நதி எங்கே போகிறது, ஏன் இந்த நதி இந்த பகுதியால் செல்ல முடியாது என்று யோசிப்பதை போன்று இருக்கிறது தலையிடும். இப்படி இருக்க இந்த புத்தகத்தை இப்படியே நான் உங்களுடைய இந்த நேர்காணலுக்காக வாசிக்கிற போது, புரட்டி கொண்டே செல்லுகிற போது உங்களுடைய இந்த சமர்ப்பணம் என்னுடைய கண்களிலே கொஞ்சம் நின்று வாசிக்க தோண்டியது. யாருக்கு பொதுவாக இந்த நூலை சமர்ப்பிக்கிற அல்லது அந்த சமர்ப்பணத்தை வாசிப்பது வந்து என்னுடைய ஒரு பழக்கமாக இருக்கிறது. வாசித்தேன் எனது அருமந்த கணவர் சிவாவுக்கு என்று எழுதியிருக்கிறீர்கள். இந்த அருமந்த என்கிற அந்த பதத்தின் ஊடாக நீங்கள் ஏதோ வடிவத்தை சொல்ல வருகிறீர்கள் என்பதை மட்டும் நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே இந்த நேர்காணலே 1வது வினாவாக அதை கேட்டுவிட வேண்டும் என்று என்னுடைய மனம் நினைக்கிறது. உண்மையிலே இந்த அருமந்த கணவர் என்பதனூடாக நீங்கள் இதை குறிப்பிடுகிறீர்கள். அருமந்த அரு மருந்து அன்ன, எனக்கு ஒரு மருந்தை போல என்னுடைய கனவு, என்னுடைய ஆக்க முயற்சிகள் அனைத்திற்கும் என்னுடைய கணவரே அடிப்படையாக இருக்கின்றார். நாங்கள் இருவரும் இணைந்து பயணப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய தொழிற்சார் வாழ்க்கையிலும் ஒன்றாக ஒரே பாடசாலையில் கற்பித்து என்னுடைய முயற்சிக்கு பக்க பலமாக இருக்கின்றவர் என்னுடைய கணவர். ஆகவே அவருக்குத்தான் என்னுடைய முதல் சமர்ப்பணம். அதனாலே தான் அவர் அருமந்தன கணவர், அதுதான் அருமந்த கணவர். நிச்சயமாக அற்புதமான வார்த்தை அருமந்த கணவர். அதற்கு பின்னே இருக்கக்கூடிய சொல்வார்கள் தமிழினுடைய புலமை, நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியரும் கூட அதை நிரூபித்திருக்கிறீர்கள். உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள நிறையவே இருக்கிறது. இப்படியே உங்களுடைய சிறுகதை தொகுப்புகளை பொறுத்த வரைக்கும் சமூகத்தினுடைய பாடுகளை பாடுகிற அநேகமான சிறுகதைகளை எழுதுகிறீர்கள்.
நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நீண்ட கால இந்த ஆசிரிய பணி, மாணவர்களோடு இருக்கக்கூடிய பரிச்சயம், சமூகத்தில் ஊடாடக்கூடிய அந்த தன்மை என்று சொல்லி சிறுகதைகளுக்கான கருப்பொருட்களை தேடுவது என்பது பஞ்சமில்லாத ஒரு நிலையாக இருந்திருக்கு. ஏன் நீங்கள் சிறுகதை வடிவத்தை தேர்வு செய்து கொண்டீர்கள்? சிறுகதை மட்டுமல்ல, என்னுடைய எழுத்தாக்கங்கள் பல்வேறுபட்டவை. சிறுகதைகள் எனக்கு விருப்பமான ஒரு துறை. அதனாலே அதனை நிறைய மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாக, எல்லோரும் விரும்பக்கூடிய துறையாக இருப்பதனாலே சிறுகதையை நான் கூடுதலாக தெரிவு செய்திருக்கின்றேன். ஏனென்றால் சிறுவயது முதலே எல்லோரும் கதைகளை கேட்பதிலே ஆர்வமுடையவர்கள். அந்த பராயம் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கு கதைகள் என்பது மிகவும் பிடித்தமானது. ஆகவே அதை ஒரு ஊடகமாக நான் கையாண்டிருக்கின்றேன். ஆனால் எனது முதல் முயற்சி கவிதையாகத்தான் இருந்தது. என்னுடைய முதல் முயற்சி கவிதை. கவிதைகள் 98 உதயநிலை கவிதை முற்றம் என்ற ஒரு பக்கம் இருந்தது. அதிலே என்னுடைய கவிதைகள் நிறைய வந்திருக்கின்றன. அதைவிட என்னுடைய பாடசாலை பருவத்தை பற்றி கட்டாயமாக சொல்ல வேண்டும். நான் என்னுடைய ஆரம்ப கல்வியை உடுவில் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையிலும், உடுவில் மகளிர் கல்லூரியிலும் கற்று உயர்கல்வியை சுன்னாகம் ராமநாதன் கல்லூரியில் கற்றுக்கொண்டேன். அந்த காலத்திலே தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்தேன். அப்பொழுது கே.எம். வாசகரினாலே 1974 கே.எம். வாசகரினாலே மாணவர் அரங்கு என்ற ஒரு நிகழ்ச்சி நடாத்தப்பட்டது. அதிலே நான் எழுதிய நாடகம் உழைப்பின் உயர்வு என்ற நாடகம் என்னுடைய முதல் முயற்சி. அந்த முயற்சி எல்லோரும் என்னுடைய பாராட்டையும் பெற்றது. அதை என்னை எழுத தூண்டியது. இதைவிட நான் வாசிப்பதிலே மிகுந்த ஆர்வம் எனக்கு. சிறு வயது முதலே ஒரு வீட்டிலே ஒரு பொருட்கள் கட்டி கொண்டு வர பேப்பரை கூட நான் விடுவதில்லை. அதிலே உள்ள விஷயங்களை கூட வாசிப்பேன். பின்னர் சுன்னாகம் பொது நூலகத்திலே என்னுடைய புத்தகங்கள், நிறைய புத்தகங்களை சென்று எடுத்து வாசித்திருக்கின்றேன். அதிலே இந்தியாவினுடைய பிரபல ஆசிரியர்களான எழுத்தாளர்களான ஜானகிராமன், அகிலன், சாண்டில்யன், இப்படி பல்வேறு பிரபலமான எழுத்தாளர்களினுடைய நாவல்களை வாசித்த அந்த அனுபவம், கலைமகள் முதலான சஞ்சிகைகளை படித்து அதிலே உள்ள ஆர்வம், இவையெல்லாம் சேர்ந்து என்னை எழுத தூண்டியது. இதன் பின்னர் நான் ஆரம்பம் என்னுடைய 2 பாடசாலைகளிலே நான் கற்பித்திருக்கின்றேன். ஆரம்பத்திலே கிளிநொச்சி ராமநாதபுரம் அங்கே கற்பித்து 6 நிறைவு செய்து, பின்னர் 92 கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரிக்கு இடமாற்றம் பெற்று வந்தேன். அங்கே பிரபலமான எழுத்தாளர்கள் சாகித்ய ரத்னா சட்டநாதன், கானா சட்டநாதன் அவர்கள், முத்து ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர்களோடு இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களுடன் மிகவும் என்னிலும் பார்க்க, நான் சாதாரணமான தமிழ் புலமையுடையவன், என்னிலும் பார்க்க என்னுடைய கணவர் தான் தமிழிலே மிகுந்த புலமையுடையவன். அவர் எழுத்துத்துறையிலே என்னை பின்னுக்கு நின்று என்னை வழிபடுத்தி கொண்டிருக்கின்றாரே தவிர என்னுடைய முதல் வாசகரும் அவர் தான். அவர் வாசித்து ஒன்று சரியென்று சொன்னால் அது நிச்சயமாக எல்லோருடைய பாராட்டையும் பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அவரும் எல்லோருமாக சேர்ந்து இலக்கியம் சம்பந்தமான, சிறுகதைகள் சம்பந்தமான விடயங்களை எங்களினுடைய ஆசிரியர்கள் தங்கும் அறையிலே விவாதிப்பார்கள். அப்பொழுது நான் அதிலே அவர்களுடன் கலந்துரையாடுவதில்லை, ஒரு பக்கமாக இருந்து அதனை நான் அவதானித்திருக்கின்றேன். அதிலே இருந்து நான் எப்படியும் ஒரு சிறுகதை எழுத்தாளராக வர வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை தந்தது திருக்கானா சட்டநாதன் அவர்கள். எழுத்தாளர் கொண்டிருந்திருக்கக்கூடிய அந்த சூழல், அந்த சூழலான அந்த கருத்தாக்கத்தையும் தந்திருக்கிறது. அந்த ஒரு மனதிலே விதைத்தது. இந்த இடத்திலே நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், உங்களுடைய அந்த புத்தகத்துக்கான அந்த உங்களுடைய எண்ணுரையிலும் கூட குறிப்பிட்டிருந்தீர்கள்,
இந்த நல்ல சிறுகதைகளை கேட்டிருக்கக்கூடிய அந்த தன்மை என்பது அவர்கள் உரையாடுகிற போது நல்ல சிறுகதைகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அது உங்களே சிறுகதைகளை எழுத வைத்து விட்டிருக்கிறது, அல்லது எழுத வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த நல்ல சிறுகதைகள் என்பதனூடாக நீங்கள் எதை குறிப்பிட வருகிறீர்கள்? நல்ல சிறுகதைகள் என்பது வெறும் பொழுதுபோக்கை மட்டும் அடிப்படையாக கொண்ட கதைகள் அல்ல. நான் என்னுடைய துறை சார்ந்த நான் ஆசிரியராக இருக்கேன். ஆகவே மாணவர்களை வழிபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்ற, ஆகவே சமூகத்தில் இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சொல்லுவதற்கு சிறுகதைகள் கட்டாயமாக ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று கருதினேன். அதே நேரத்திலே நல்ல சிறுகதைகள் என்பது நல்ல எழுத்தாளர்கள், சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்லுகின்ற எழுத்தாளர்கள், அவர்களினுடைய சிறுகதைகளை வாசித்து அதன் மூலமாக நல்ல சிறுகதைகளை நானும் எழுத வேண்டும் என்று எண்ணினேன். அதன் காரணமாகத்தான் நான் சிறுகதைகளை எழுத தொடங்கினேன். எழுத தொடங்கி இருக்கிறீர்கள், இன்றைக்கு பல நூல்களை தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய 5வது சிறுகதை தொகுப்பும் அது மட்டுமன்றி கட்டுரை தொகுப்பு என்றெல்லாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பெண்ணாக இருந்து இந்த கேள்வி அநேகமாக எல்லோரும் கேட்பார்கள், ஆனால் உங்களிடம் இந்த வினாவை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆசிரியராக கடமையாற்றியிருக்கிறீர்கள், நீண்ட கால பணி, அதே நேரத்திலே பிரதி அதிபராக கடமையாற்றியிருக்கிறீர்கள், அதே நேரத்திலே குடும்பம் சார்ந்திருக்கக்கூடிய பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இவற்றுக்கிடையிலே எழுத்தும் உங்களோடு இணைந்திருக்கிறது. எப்படி எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்துக் கொண்டீர்கள்? அல்லது சொல்லுவார்கள், பெண் தெய்வம் காக்கும் தெய்வம் என்பதை போல அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அத்தனை இயல்புகளும் உங்களிடத்திலே பொருந்தி அப்படியே பயணப்பட வைக்கிறதா? என்னுடைய ஆசிரியர் தொழில் வந்து ஒன்று தமிழ், அடுத்தது இந்து நாகரிகம், அது சமயம் சார்ந்தது. இப்போ என்னுடைய ஆக்கங்களில் பெரும்பாலானவை ஆன்மீகம் சார்ந்தவையாக இருப்பதை நீங்கள் ஏனைய நூல்களை படித்திருந்தால் தெரிந்திருக்கும். ஏனெனில் இந்து நாகரிக ஆசிரியர் என்ற வகையில் பிள்ளைகளுக்கு பயன்படக்கூடிய கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்கின்றேன். இதை விட பல முதல் நான் எழுதிய, நாங்கள் இருவரும் தமிழ் ஆசிரியர்கள் என்ற வகையிலே, அச்சுவேலி காட்டுமலை கந்தசுவாமி பேரிலே புதிய பிள்ளை தமிழ், ஒரு புதிய வடிவம், இலக்கியத்தினுடைய ஒரு புதிய வடிவம், புதிய பிள்ளை தமிழ். பழைய மரபிலிருந்து வேறு கொஞ்சம் விலகி சென்று நாட்டார் வழக்காட்டியலை பின்பற்றி அந்த பிள்ளை தமிழை நாங்கள் எழுதியிருக்கணும் இருவரும் சேர்ந்து. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், புதிய பிள்ளைத்தமிழ் இலக்கியம் என்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அந்த புதிய பிள்ளைத்தமிழ் இலக்கியம் அது புதிய, அது அதனாலே தான், ஏனென்றால் கடிய நெடில் அடிகளை கையாண்டு எழுத வேண்டும். உண்மையாக ஒரு பிள்ளைத்தமிழ் என்றால் 10 பருவங்கள் இருக்கும் அதிலே மிக கடினமான காரியம் அந்த பிள்ளைத்தமிழை பாடுவது. ஏனெனில் பழம்பெரும் கவிஞர்கள் புலவர்கள் பாடிய ஒரு இலக்கிய வடிவம் அது. அதிலே நான் நாட்டார் வழக்காட்டியலை கையாண்டபடியால் அதற்கு புதிய பிள்ளைத்தமிழ் என்ற பெயரை சூட்டியவர் பேராசிரியர் சிவலிங்க ராஜா சார் அவர்களும், சோபன்னா பத்மநாதன் சார் அவர்கள், ரெண்டு பேரும் தான் முற்றுமுழுதாக இந்த இலக்கியத்தை படைப்பதற்கு எனக்கு பிற்புலமாக நின்று அதனை வழிப்படுத்தியவர்கள் இருவரும் தான். அவர் தான் புதிய பிள்ளைத்தமிழ் என்ற பெயரை சூட்டினார். ஏனென்று பழைய மரபிலிருந்து கொஞ்சம் சமூகத்துக்கு ஏற்ற வகையில் புதிதாக நாட்டார் வழக்காட்டியலை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு இலக்கியம், ரெண்டையும் சேர்த்து, அதனாலே தான் அது புதிய பிள்ளைத்தமிழ் இலக்கியம். ஏனென்றால் விமர்சனம் வந்துவிடும் தானே, கட்டாயம். அதற்காக அதற்கு புதிய பிள்ளைத்தமிழ் என்ற ஒரு பெயரை சூட்டினார்கள் அவர்கள் இருவரும் தான். அதுதான் என்னுடைய போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. புதிய விடயங்களை நாங்களும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கு. நீங்கள் 98ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே உங்களுடைய கவிதைகள் மூலமாக, நீங்கள் பத்திரிகைகள் மூலமாக இந்த கவிதைகளை பிரசுரிக்க தொடங்கினீர்கள். அந்த காலம் என்பது நாங்கள் உரையாடி தெரிய வேண்டிய காலம் அல்ல. இங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதற்கு இங்கே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் சாட்சியமாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கு, எப்படி அந்த காலத்திலே என்ன கருப்பொருட்களை அடிப்படையாக வைத்து உங்களுடைய ஆக்கங்களை எழுதினீர்கள்? பத்திரிகைகளை வெளிவருவது என்பது எவ்வளவு சவாலான விடயமாக இருந்தது? அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த அதற்கு கருப்பொருளாக இருந்தது சமூகம் என்று ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், வெளிநாட்டு மூகம், வெளிநாட்டுக்கு சென்றதனாலே, காலச்சூழ்நிலையினாலே வெளிநாட்டுக்கு சென்றவர்களினுடைய குடும்பங்களினுடைய அவல நிலை கூட என்னுடைய
கவிதையிலே வந்திருக்கின்றது. கவிதை முற்றம் 98 வெளியிட்ட உதயன் பத்திரிகையிலே கவிதை முற்றத்திலே எழுதிய என்னுடைய வெளிநாடு அந்த கவிதை. முடியெல்லாம் நிறைத்து முக்கால் கிளடாகி நிறைபோக மைபூசி நாடு வந்து நாலு பேர் மதிக்கும் நல்லதோர் மாப்பிளைக்கு 400,000 வாங்காரோ சீர். ரெண்டு விஷயம் அங்கே வருகிறது. என்னென்னா, கொண்டு வெளிநாட்டுக்கு போய் இருந்து உழைச்சி உழைச்சி தன்னுடைய குடும்பத்தை நல்லா வர வேணுமென்ற நோக்கத்தோடு சென்ற அந்த இளைஞன் அவனுக்கு தண்டி ஆசைகள் எல்லாவற்றையும் துறந்து விடுகின்றான். அதுக்கு பிறகு அவனுக்கு தலையெல்லாம் நிறைச்சி போகுது. இந்த வெளிநாட்டால் அந்த மைய பூசி கொண்டு இங்கே வந்தவிட பிறகு கையில் காசு வந்த உடனே காசு சீதனமாக வேண்ட நினைப்பார்கள். அதற்கு பின்னர் வருகின்ற அந்த வெளிநாடு என்ற பெயரிலே வந்த அந்த கவிதையிலே பின்னுக்கு நிறைய வருகின்றது. அந்த வெளிநாட்டுக்கு சென்ற மனிதன் அடைகின்ற துயரங்கள், அதை வீட்டில் உள்ளவர்கள் என்ன மாதிரியெல்லாம் பயன்படுத்துகின்றனர், அவர்களுக்கு அதையெல்லாம் மறந்து போய்விடுகிறது. முதல் போகும் பொழுது இருந்த நிலை மாறி படம் எடுக்கிறது, பிறந்த நாள் கொண்டாடுவது, இப்படியான வீண் விரயங்களிலே சமுதாயம் சீரழிந்து செல்கின்றது என்பதை கருப்பொருளாக கொண்டு அந்த வெளிநாடு என்ற கவிதையை நான் எழுதியிருக்கிறேன். அதே போல ஆதவனின் சீற்றம், சூரியன் வெயில் கொடுமை. அது என்ன வெயில் கொடுமை வந்ததற்கு காரணம், மனிதம் மண்ணில் மறைவது கண்டு வானத்தில் சூரியன் சீறிச்சி வந்தான் என்று தொடங்குகின்றது என்னுடைய கவிதை. எல்லோராலும் பாராட்டப்பட்ட கவிதை அது. இவ்வாறு என்னுடைய கவிதைகளாக இருக்கட்டும், சிறுகதைகளாக இருக்கட்டும், சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு கருத்து, என்னுடைய அடிமனதிலே என்ன பதிந்திருக்கின்றதோ அதை நான் என்னுடைய ஆக்கங்களாக வெளியிட்டிருக்கின்றேன். வெளியிட்டிருக்கிறீர்கள். அடுத்தது முதல் நான் பிள்ளை தமிழ் இலக்கியத்தை குறிப்பிட்டேன். இதற்கு பிறகு ஒவ்வொரு ஆலயங்களிலும் நான் பாடிய பாடல்கள். ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த பிள்ளை தமிழ் இலக்கியத்திலே அச்சுவேலி காட்டுமலை முருகன் கோயில், அது வந்து என்னுடைய கணவரினுடைய இடம். அந்த முருகனை நாங்கள் குலதெய்வமாக கொண்டவர்கள். அந்த முருகன் மீது நான் பல பாடல்கள் பாடியிருக்கின்றேன். கந்தன் பக்தி பெனவல்கள் என்ற ஒரு, அதெல்லாம் சீடியாக இருவட்டுகளாக வெளிவந்திருக்கின்றன. திருப்பள்ளி எழுச்சி, அதற்கு மிக பிரபலமானவர்கள் எல்லோரும் பாடியிருக்கின்றார்கள். அது பிரபலமானவர்கள் என்றவுடன் தென்னிந்திய பாடகர்கள் அல்ல, எல்லாமே எங்களினுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் தான் பாடியிருக்கின்றார்கள். ஒட்டி சுட்டான் தான் தோன்றீஸ்வரர் மீது பிள்ளை தமிழ் இலக்கிய, பிள்ளை தமிழ் பா, பிள்ளை தமிழ் அல்ல, திருப்பள்ளி எழுச்சி பாடல் பாடியிருக்கின்றேன். சாதாரணமான பக்தி பாடலும் எழுதியிருக்கின்றேன். பாடல் பாடியது அல்ல, நான் பாடவில்லை, எழுதியிருக்கின்றேன். உலவிக்குளம் பிள்ளையார் மீது உலவிக்குள மாலை என்ற ஒரு இருவட்டை வெளியிட்டிருக்கின்றேன். வித்தியாசமான பெயராக இருக்குது. உலவிக்குளம் என்பது எங்கே இருக்கிறது? அச்சுவேலி. அச்சுவேலி உலவிக்குளம் பிள்ளையார் கோயில், அந்த பிள்ளையார் மீதும் திருப்பள்ளி எழுதி பாடியிருக்கின்றேன். வேறு பக்தி பாடல்களும் எழுதியிருக்கின்றேன். இவ்வாறு தனிய ஒரு துறை மட்டுமல்ல சிறுகதை. இதைவிட எனக்கு தேசிய கலை இலக்கிய பேரவை 26 கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியின் மட்டம். நான் என்னுடைய ஆரம்பம் 86 ராமநாதபுரம் மகாவித்தியாலயம். ஆகவே என்னுடைய 32 பின்னர் தான் நான் ஓய்வு பெற்றேன். நான் என்னுடைய பாடல்கள், என்னுடைய இலக்கியங்கள் எல்லாமே சமூகம் சார்ந்தது, மாணவர்களினுடைய நன்மை சார்ந்ததாகத்தான் எப்பொழுதுமே இருக்கும். என்னுடைய இயல்பும் அப்படித்தான். என்னிடம் கல்வி கற்ற பிள்ளைகள், என்னுடனும் என்னுடைய கணவர் ரெண்டு பேரும். ஏனெனில் கிறிஸ்தவ கல்லூரியிலே அவர் தமிழாசிரியர் உயர்தர வகுப்புக்கு, வளவாளராக இருந்திருக்கின்ற, உங்களுக்கு தெரியும் செட்டபி என்று சொல்வார்கள், அதிலே அவர் வளவாளராக இருந்திருக்கிறேன். அவரிடம் ஒரு பாடம் தமிழ் படிப்பார்கள், என்னிடம் இந்து நாகரிகமும் இந்து சமயமும் படிப்பார்கள். ஆகவே 3 பாடங்களை உயர்தர வகுப்பிலே கற்பிப்பவர்கள் நாங்கள், வகுப்பாசிரியராக கூட இருந்திருக்கின்றோம். ஆனபடியால் மாணவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு மிகவும் அந்யோன்யமானது. பிள்ளை தாயும் தந்தையும்
பிள்ளைகளுமாகத்தான் நாங்கள் எங்களினுடைய ஆசிரிய பயணம் நீண்டது. அதை விட மகிழ்ச்சிகரமானது எங்களினுடைய பயணம். பிள்ளைகளை நான் மட்டுமல்ல, என்னுடைய ஆக்கத்துறை சார்ந்த துறையிலே என்னுடைய பிள்ளைகளை பயிற்றுவித்து தேசிய மட்டம் வரை என்னுடைய பிள்ளைகள் சென்றிருக்கின்றனர். எங்கே என்றால், முதல் கோப்பாய் பிரதேச செயலகத்திலே தான் என்னுடைய ஆக்கங்களை நான் கொடுப்பது வழக்கம். ஏனெனில் நான் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியிலே ஆசிரியராக இருந்தது. தேசிய கலை இலக்கிய பேரவையில் என்னுடைய படைப்புகள் எல்லாம் தேசிய மட்டம் வரை சென்றிருக்கின்றது. கவிதை தேசிய மட்டத்துக்கு சென்றிருக்கின்றது. விமர்சனம், இலக்கிய விமர்சனம், அதிலே சட்டநாதன் ஆசிரியரினுடைய சிறுகதை ஒன்றை எடுத்து, கவளம் என்ற ஒரு சிறுகதை, அந்த மரணமும் மெனிதர்களும் என்ற சிறுகதை, அநாதலட்சகனுடைய சீருடை என்ற சிறுகதை, இவை விமர்சனத்துக்காக நான் தேர்ந்தெடுத்தவை. அவற்றிற்கு மாவட்ட மட்டத்திலே பரிசு கிடைத்திருக்கு. முதலாம் இடம் ரெண்டாம் இடம் தான் பெரும்பாலும். ஆகவே அந்த கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியில் இருந்த காலம் முழுவதும் தேசிய கலை இலக்கிய பேரவையில் ஒவ்வொரு ஆண்டும் மிக நீண்ட காலமாக எனக்கு பரிசுகள் கிடைத்திருக்கின்றன. அது பெருமைக்காக சொல்லவில்லை. நான் என்னுடைய துறையிலே இருந்து கொண்டு என்னுடைய பிள்ளைகளை அதே துறையிலே பயிற்றுவித்து, முதலாம் இடம் என்னுடைய மாணவி பெற்றுக்கொண்ட போது நான் ரெண்டாம் இடம் எனக்கு கிடைத்தது. அதை சொல்வதற்காகத்தான் நான் இப்பொழுது நான் பிள்ளை இந்த தேசிய கலை இலக்கிய பேரவைக்கு நான் எழுதி கொடுத்த சிறுகதை பிரதேச மட்டத்திலே தெரிவு செய்யப்பட்டு மாவட்ட மட்டத்திற்கு போகும்பொழுது என்னுடைய மாணவி, நான் பயிற்றுவித்த மாணவி முதலாம் இடத்தையும் நான் ரெண்டாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டேன். அது அவளுக்கு தெரியாது. நான் உடனே டெலிஃபோன் எடுத்து, தொலைபேசி எடுத்து தொடர்பு கொண்டு, இப்படி ஃபஸ்ட்டு கிடச்சிருக்குதுன்னு சொன்ன உடனே, மிஸ் அப்போ நீங்கள் இதுக்கு போடுறியா, அவ கேட்ட கேள்வி. இல்லைன்னு நானும் போடினேன். அப்போ உங்களுக்கு எனக்கு ரெண்டாம் இடம் கிடைச்சிருக்கு மிஸ், நீங்கள் இப்போ தான் நீங்கள் இதை எடுத்து சொல்கிறீங்களேன்னு. அவளுக்கு ஒரு பக்கம் எனக்கு ரெண்டாம் இடம் கிடைச்சிடுதுன்னு மன கவலையாக இருந்தாலும் மிக மகிழ்ச்சி அடைந்தவர்கள். இப்பொழுது எல்லோருமே என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு இப்போ நடைபெறப்போகின்ற நெய்தல்வாடை வெளியீடு, தனிய நெய்தல்வாடை மட்டுமல்ல ஒரு குறுநாவல் எழுதியிருக்கு. ஒரு குறுநாவல், அது சமூக பிரச்சனைகளை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. அந்த சமூக பிரச்சனை என்பது உங்களுக்கு தெரிந்த சீதன பிரச்சனை, சாதி பிரச்சனை, இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அந்த இனம் பின்னர் ஏதோ ஒரு வகையிலே மாற்றம் பெற வேண்டும் என்ற அடிநாதமாக நான் அந்த கருப்பொருளாக கொண்டு எழுதிய குறுநாவல். ஒரு சமூகத்தில் நடந்த, ஒரு காலகட்டத்தில் நடந்த சாதி பிரச்சனையை மையமாக கொண்டு என்னால் எழுதப்பட்ட குறுநாவல் அது. அதற்குடைய முடிவை வாசித்தால் வாசிப்பவர்களுக்கு தெரியும் நான் எதை சொல்ல வருகின்றேன். என்ன மாற்றம் வேண்டும் சமூகத்தில், கட்டாயமாக மாற்றம். அதே போல் பெண்ணியம் சார்ந்த விடயம், அதை விட நாட்டிலே உள்ள பிரச்சனைகள் சார்ந்த விடயங்கள் எல்லாம் என்னுடைய சிறுகதைகளிலும் என்னுடைய குறுநாவல் எல்லாவற்றிலும், கவிதைகள் எல்லாவற்றிலுமே வருகின்றது. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கிடையே உள்ள உறவுகள் பற்றி பெரும்பாலான கதைகள் இருக்கும். இந்த சிறுகதையில் ஒன்று நிலவம் சுடம் 2013, 2017 தடம் மாறும் அதற்கு அடுத்ததாக மூன்றாவது சிறுகதை தொகுதி, அதுவும் ஒரு இதுதான் உதாரணம் எனது பெண்மை, ராஜநீதி சிவலிங்கத்தின் பல்துறை சார் கட்டுரைகள். இது ரெண்டும் ஒரே காலகட்டத்திலே வெளியிட்டு 2020 வெளியிட்டோம். இது ரெண்டும் இப்பொழுது ரெண்டு, ஒன்று குறுநாவல், இவற்றை விட இந்த இனிய பணிகளிலும் பயணப்பட்டு வருகின்றேன், பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றேன். உடல்நிலை சுகமாக இருந்தால், நலமூடு இருந்தால் தொடர்ந்து இந்த இலக்கியங்களை படைப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீர்கள், அதுவும் இந்த சிறுகதை ஆக்கங்கள் விமர்சனங்கள் என்று சொல்லி நீங்கள் பயணப்படுகிற போது மிக முக்கியமாக ஒரு விடயத்தை சொன்னீங்கள். உங்களுடைய ஆக்கம் இரண்டாம் இடம் வந்து மாணவியினுடைய ஆக்கம் முதலாம் இடம் பெறுகிற போது நீங்கள் அந்த மாணவிக்கு தொலைபேசி அழைப்படுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த கதையை வந்து பகிர்ந்து கொண்டீர்கள்.
இதோ ஒரு சாதாரண ஒரு சிறிய சம்பவமாக நீங்கள் அந்த சம்பவத்தை சொல்கிறீங்களானாலும் அதன் மூலமாக இன்றைக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளிக்கான ஒரு புரிதல் அல்லது அதற்கான ஒரு பதில் உங்களுடைய பதிலில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் லேட்டியும் போட்டியும் பொறாமையும் இப்படியெல்லாம் பயணப்பட்டு கொண்டு இருக்கிற போது ஒரு ஆசிரியர் எந்த அளவுக்கு சமூகத்தோடு ஊடாடக்கூடிய, அதே நேரத்தில் சொல்லுவார்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்து பாடசாலைக்கு சென்ற பிற்பாடு அங்கே அவர்கள் ஊடாடுகிற பயணப்படுகிற பழகி கொள்ளுகிறவர்கள் ஆசிரியர்கள். ஆக ஆசிரியர்கள் அங்கே தாயுமாக தந்தையுமாக இருந்தவர்களை வழிபடுத்துகிறப்ப நிச்சயமாக இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிறழ்வுகள் இடைவெளிகளுக்கு நாங்கள் சரியான பதிலை அங்கே பாடசாலையிலேயே கொடுத்து விட முடியும். இதற்கு உங்களுடைய இந்த பதிலும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியர், அதே நேரத்தில் இலக்கியங்களையும் படைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், மிகுந்த இலக்கிய பரீட்சியமுடைய ஒருவராக இருக்கிறீர்கள். உயர்தரத்துக்கு தமிழ் கற்பிப்பது என்பது நிச்சயமாக தமிழில் இருக்கக்கூடிய அந்த புலமையோடு தான் அங்கே கற்பிக்க முடியும். இப்படி இருக்க ஒரு ஆசிரியர் இலக்கிய பரீட்சியம் உடையவராக இருப்பது அல்லது ஒரு ஆசிரியர் இலக்கியம் படைப்பதும் என்பது எந்த அளவிற்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் எப்படி உணர்ந்து கொள்கிறீர்கள்? நிச்சயமாக பழந்தமிழ் இலக்கியங்களிலே புலமை இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நவீன இலக்கியங்களிலும் நாட்டமும் இருக்க வேண்டும், புலமையும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் நான் சமமாக எடுத்துக்கொண்டேன். பழந்தமிழ் இலக்கியங்களையும் விரும்பி கற்றுக்கொண்டேன். தமிழிலே பேராசிரியர் சிவலிங்கராஜா போன்ற நல்ல பேராசான்களிடமே கல்வி தமிழை கற்றுக்கொண்ட அந்த அனுபவங்கள் எனக்கு வகுப்பறையிலும் எங்களினுடைய இருவரினுடைய கற்பித்தலும் போட்டியாக இருக்கும். ஏனெனில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டேன், கோபாய் கிறிஸ்தவ கல்லூரியிலே ரெண்டு பேருமே தமிழ் ஆசிரியர்கள். நான் உயர்தர வகுப்பிலே பிறகு எனக்கு இந்து நாகரிகத்தை ஒரு பாடமாக போடுவதற்கான காரணம் முற்றுமுழுதாக நாங்கள் ரெண்டு பேருமே தமிழை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது கூட வந்துடும். பிறகு எங்கள் கல்லூரியிலே வேறு தமிழாசிரியர்கள் வந்த உடனே அவர்களுக்கு தமிழை கொடுத்து விட்டு நான் இந்து நாகரிகத்தோடு ஒதுங்கிக் கொண்டேன். ஆனாலும் தமிழை கற்பிப்பது என்னுடைய வழக்கம். ஆனால் அந்த தமிழ் தின போட்டிகளுக்கான நிறைப்படுத்தல் என்னுடைய மேற்பார்வை கட்டாயமாக இருக்கும். ஏனெனில் பிள்ளைகளை நன்றாக நெறிப்படுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு இலக்கு. இப்போ இது சம்பந்தமாக நவீன இலக்கியங்களையும் கற்றுக்கொண்டு நவீன இலக்கியங்களிலும் நாட்டம் இருந்ததன் காரணமாகத்தான் இந்த ஆக்க இலக்கியங்களில் எங்களுக்கு புலமை வந்ததற்கு அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். ஏனெனில் நாவலோ சிறுகதையோ கவிதையோ படைக்கும் பொழுது ரெண்டும் இருக்க வேண்டும். இலக்கிய சங்க இலக்கியங்களிலே உள்ள புலமையும் இருக்க வேண்டும், பழந்தமிழ் இலக்கியங்களிலேயும் புலமை இருக்க வேண்டும், நவீன இலக்கியங்களிலும் புலமை இருந்தால்தான் ரெண்டையும் மற்றவர்களினுடைய மனதை கவரக்கூடிய வகையிலே எழுத முடியும் என்ற நம்பிக்கையினாலே அதனை செவ்வனே செய்ததாக நான் கருதுகின்றேன். என்னோட கல்வி கற்ற மாணவர்களும் மிகவும் விருப்பமாக இருப்பார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரெண்டு பேரும் ரெண்டு வகுப்பிலும் இருப்போம், ரெண்டு வகுப்பிலும் போட்டியாக இருக்கும் வகுப்பு. அவருடைய கற்பித்தலும் என்னுடைய கற்பித்தலும் மாணவர்களிடம் மனதை கவரக்கூடிய வகையிலே இருவரும் கற்பித்ததனாலே மாணவர்கள் எங்களிலே மிகவும் விருப்பமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சமூகத்துக்கு தேவையான இன்னும் ஒரு வினாவையும் உங்களிடம் தொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் வகுப்பறைகளிலே கற்பிக்கிற போது இருவரும் போட்டியாக அந்த பாடங்களை நீங்கள் கற்பிப்பீர்கள், அந்த பாட விதானத்தை நீங்கள் ஆக்கிரமித்து கொண்டதாகவும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இப்படி இருக்க இன்னும் ஒரு நாங்கள் ஆரம்பத்தில் முதலாவதாக உங்களிடம் வினவிய அந்த வினா கூட நீங்கள் அருமந்த கணவர் என்று அற்புதமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒரே துறையிலே பயணப்பட்டிருக்கிறீர்கள், அதே நேரத்தில் நீங்களும் இலக்கிய பரீட்சியங்களை எழுதுகிற ஒருவராக இருக்கிறீர்கள். அவர் வந்து அதை சிலாகித்து பேசுகிற போது உங்களுடைய ஆக்கங்களை படிக்கிற முதல் வாசகர் என்றெல்லாம் குறிப்பிட்டீர்கள். இன்றைய எளிய சமூகத்துக்கு மிக முக்கியமாக எங்களுடைய எளியவர்கள் இன்றைக்கு திருமணமாகி அவர்களும் பல்வேறு தளங்களில் பயணப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த வேட்டிக்கு போட்டியான சில நிலைமைகள் எல்லாம் உருவாகுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ஒரு கருத்து நிலைப்பாடும் இருக்கிறது இன்றைய சமூகத்திலே. இதை நீங்கள் எப்படி கையாண்டீர்கள்? பெண் சுதந்திரம் என்பதை வரவேற்கின்றேன். என்னுடைய கட்டுரைகள் பெரும்பாலும் வாசித்தால் தெரியும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பெண் ஒரு பொழுதும் அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது என்ற கோட்பாட்டை உடையவள் நான். ஆனால் என்னுடைய கணவர் இன்று நான் இந்த இலக்கியங்கள் படைப்பதற்கும் நீண்ட காலமாக எனக்கு ஒரு இடைவெளி வந்தது. நீண்ட காலமாக உடல் நல குறைவின் காரணமாக 3 வருடங்கள்
தொடர்ந்து என்னால் பயணப்பட முடியவில்லை. அல்லது இன்னும் என்னுடைய கதைகள் நிறைய வந்திருக்கு. உயிருக்கு போராடிய ஒரு காலம். இதனாலே என்னுடைய உடல்நிலை தளர்ந்து என்னுடைய கைகளினாலே எழுத முடியாது. கைகளெல்லாம் நடுக்கம். அப்படி அப்படி ஒரு நிலை வந்தபோது என்னுடைய கையுக்கு உறுதியை தர வேண்டும், கை செயலற்று போகக்கூடாது என்பதிலே வலு கண்ணும் கருத்துமாக இருந்து என்னை எழுத தூண்டியவர் என்னுடைய கணவன். உங்களால் முடியும், எழுதுங்கோ எழுதுங்கோன்னு சொல்லி என்னை எழுத வைத்தவர். அதனால் தான் இன்று நான் இந்த இலக்கிய இந்த சிறுகதை தொகுப்பும் குறுநாவலும் வெளியிடுவதற்கு காரணகர்த்தா அவர் தான். ஏனெனில் என்னால் முடியாது, எழுதவே முடியாத நிலையிலே என்னை எழுத வைத்து அதனை செவ்வை பார்த்து அதோடு ஜீவன் அது பரணிதரன் என்னுடைய மகன். உண்மையிலேயே என்னுடைய பிள்ளையாகத்தான் நான் அவரை கருதுகின்றேன். ஏனெனில் என்னுடைய படைப்புகளெல்லாம் ஜீவநதி ஊடகத்தான் வந்திருக்கின்றன. முதல் நிலவும் சுடும் மட்டும் ஆரம்பம். ஆனபடி அவரோட தொடர்பு எனக்கு கிடைக்கவில்லை. அதன் பின்னர் அவருக்கு தொடர்பு கிடைத்ததன் பின்னர் ஜீவநதியிலே தான் என்னுடைய பெரும்பாலான சிறுகதைகள் இன்று வெளியிடுகின்ற சிறுகதை, தடம் மாறும் பாதைகளில் வந்த சிறுகதைகள், மற்றது மூன்றாவது தொகுதியான உதாரணம் எனது பெண்மை, இந்த இதில் வந்த சிறுகதைகள் எல்லாம் ஜீவநதியிலே வந்தவை. இவற்றை விட பல நூல்களிலே என்னுடைய கதைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் என்னுடைய கணவர் எவ்வாறு எனக்கு வீட்டிலே பக்கபலமாக இருந்தாரோ, ஜீவநதி பரணிதரன் என்னுடைய உண்மையிலே என்னுடைய மகன்தான். வீட்டுக்கு வந்து, ஏனெனில் ரெண்டு பேருமே உடல்நிலை நலம் குறைந்தவர்கள், ஆகவே வீட்டுக்கு வந்து எங்களினுடைய ஆக்கங்களை சேகரித்து சென்று புத்தகம் வடிவத்திலே கொண்டு வந்து இப்பொழுது ராஜா கிரீம் ஹவுஸிலே தான் எங்களினுடைய நூல் வெளியிட இருக்கின்றது. அந்த மண்டப ஒழுங்கு முழு கருமங்களும் முழு வேலைகளும் தானே பொறுப்பெடுத்து தானே செய்தவர். ஆகவே உயிருள்ளவரை அவரை மறக்க முடியாது. என்னுடைய அன்பு மகன் என்று தான் நான் அவரை குறிப்பிட வேண்டும். இங்கே கட்டாயமாக அவரை பற்றி சொல்ல வேண்டும், அதற்காக சொல்லுகின்றேன். அடுத்தது என்னுடைய சிறுகதைகள் ஆக்கங்கள் எல்லாம் எங்களினுடைய பிரதேச செயலகத்தினாலே ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற ஆண்டு மலர் மலர்கள் வெளியிடுகின்ற பிரதேச செயலகம் வெளியிடுகின்ற மலர், கோப்பாய் பிரதேசம் வெளியிடுகின்ற மலர், யாழ்ப்பாணம் என்று அண்மையிலே வெளியிட்ட மாவட்ட செயலகத்தினுடைய அந்த நூல் யாழ்ப்பாணம் என்ற நூலிலே என்னுடைய சிறுகதை ஒன்று வந்திருக்கின்றது. முதலாவது யாழ்ப்பாண மலரிலே, ரெண்டாவது மலரிலே என்னுடைய கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது. மொழி பயன்பாடு தமிழ் மாவட்டங்களிலே உள்ள மொழி பயன்பாடு பற்றி அது இலக்கியங்களிலே எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்று ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று சமர்ப்பித்திருக்கின்றேன். இதைவிட எனக்கு 2010 மறக்க முடியாத வருடம் என குறிப்பிட்டேன். ஏனெனில் ஆசிரியர் நல்லாசிரியருக்கான விருது கிடைத்தது. பிரதீபா பிரபா விருது எனக்கு 2010 கிடைத்தது. சமூக மேம்பாட்டு மையம் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இலக்கியத்திற்கான விருது கிடைத்தது. பேனா இலக்கிய விருது கிடைத்தது. இதைவிட பரணிதரன் அவர்கள் மூத்த பெண் எழுத்தாளர்களுக்கான விருது வழங்கி கௌரவித்திருக்கின்ற இவ்வாறாக என்னுடைய ஆக்கங்களுக்கு ஏதோ அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அந்த ஆக்கங்களை வாசிக்கிறவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கருத்துக்கள், அது மட்டுமல்ல சிலர் வாசிப்பார்கள், வாசித்துவிட்டு தங்களுடைய மனதிற்குள்ளே அந்த சிறுகதை அல்லது அந்த கவிதை அது பயணப்பட்டு கொண்டு இருக்குமாக இருந்தால், அல்லது ஊடாடி கொண்டு இருக்குமாக இருந்தால், அல்லது அன்றாடத்திலே அது பேசிக் கொண்டு இருக்கமாக இருந்தால், அதுதான் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமாகவும் சாதனையாகவும் இருக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடும் அந்த நிறைவான வார்த்தைகளோடும் நாங்கள் நேரத்தையும் கரத்திலே கொண்டு நிகழ்ச்சியை மித்தோடு நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். மிக்க நன்றி. வெளியிலே மழை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலநிலை, கொஞ்சம் வெயிலும் வந்திருக்கிறது. நாங்களும் அப்படி அற்புதமாக இந்த மர நிழலுக்குள்ளே இருந்து உரையாடி கொண்டிருக்கிறோம். மிக்க நன்றி. சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போது நாங்கள் மீள மீள உரையாடுவதற்கு விருப்பமாக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய பயணங்கள் தொடர்ச்சியாக பயணப்பட வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களையும் நிறைவாக எங்களுடைய உறவுகள் சார்பாக வழங்கிக் கொண்டு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.
எழுதுங்கரங்கள் நிகழ்ச்சியினோடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு எழுதுங்கரங்கள் நிகழ்ச்சியிலே நிலவும் சுடும் என்கிற அற்புதமான சிறுகதை தொகுப்போடு ஆரம்பித்து அதனுடைய ஆசிரியர் ராஜினி தேவி சிவலிங்கம் அவர்களோடு பல்வேறு உடைய பரப்புகள் சார்ந்து நாங்கள் உரையாடி இருக்கிறோம். வருவனவே புத்தகம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் மட்டுமன்றி அவருடைய பயணங்கள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களின் ஊடாக இந்த சமூகத்துக்கு அழைத்து வரப்பட வேண்டிய பல விடயங்களை இன்றைக்கு நாங்கள் இந்த ஒதுக்கப்பட்ட இருக்கிற நேரத்துக்குள்ளே உரையாடி இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு இதே போன்று இன்னும் ஒரு நூலோடும் நூல் ஆசிரியரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.